அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை அனைத்து அரசியல் கட்சிகளுமே உன்னிப்பாக உற்று நோக்கி வருகின்றன. பாஜகவை பொறுத்தவரை தேர்தல் பணியில் இப்போதே களமிறங்கிவிட்டது எனலாம். பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று தமிழ்நாடு வருகிறார். இதற்காக மகாராஷ்டிராவிலிருந்து தனி விமானம் மூலம் இரவு 8:45 சென்னை வரும் அமித்ஷா, இரவு 9:05 கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டலுக்கு சென்று ஓய்வெடுக்கிறார். பின்னர் இரவு 9:45 பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறார். நாளை காலை 11:40 வேளச்சேரியில் தென்சென்னை பாஜக நிர்வாகிகளை சந்தித்து அமித்ஷா ஆலோசனை நடத்த இருக்கிறார். பின்னர் நாளை பகல் 1:45 சென்னையில் இருந்து ஹெலிகாப்டரில் வேலூர் செல்கிறார். நாளை பிற்பகல் 2:45 வேலூர் பள்ளிகொண்டாவில் நடக்கும் பொதுக்கூட்டத்திலும் அமித்ஷா உரையாற்ற இருக்கிறார். பின்னர் மாலை 3:55 ஹெலிகாப்டர் மூலம் சென்னை திரும்பும் அமித்ஷா, நாளை மாலை 5:50 தனி விமானம் மூலம் விசாகப்பட்டினம் செல்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் கைகோர்த்துள்ள பாஜக தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளை தேர்வு செய்து கடந்த ஓராண்டாக பணியாற்றி வருகிறது. அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளை குறிவைத்து இந்த தேர்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தென்சென்னை, வேலூர், கன்னியாகுமரி, கோவை, நெல்லை, நீலகிரி, திருப்பூர், விருதுநகர், விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என திட்டமிட்டு பாஜக காய் நகர்த்தி வருகிறது. நாடாளுமன்ற பணிகள் தொடர்பாக தமிழ்நாடு வரும் அமித்ஷா இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள தென்சென்னையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம், வேலூரில் பொதுக்கூட்டம் ஆகியவற்றில் பங்கேற்கிறார். அதிமுக பாஜக தொகுதி உடன்பாடு எட்டப்படுவதற்கு முன்னதாகவே தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கு தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டுவது வரக்கூடிய நாட்களில் அதிமுகவிற்கு நெருக்கடியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த தொகுதிகளை அதிமுக விட்டுக் கொடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனிடையே கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கும் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்திக்க மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.